வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். அப்பாவோட ஃபேன்ஸு, அந்த காலத்தில் அப்பா எப்படி இருந்தார் பற்றி, அப்பாவை பற்றி கொஞ்சம் சொல்ல போகிறேன். நாங்கள் மெயின் ஹவுஸில் இருந்தோம், நுங்கம்பாக்கம் ஹை ரோடு. இப்போ அங்கே என் தங்க இருக்கா. அங்கே வந்து நிறையா ஃபேன்ஸ் வருவாங்க. அண்ட் உங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ் கார் வந்து இங்கே வாசல்லேருந்து ரோடு முட்டி, இப்போ பெரிய மல்டி ஸ்டோரி பில்டிங் இருக்குது, அது பின்னால் தான் எங்கள் அப்பாவோட வீடு இருக்குது. ஸோ அந்த ரோடு ஃபுல்லாக ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் கார்ஸ் வரிசையாக நிற்கும். அதை மீறி தான், அதை தாண்டி தான் எங்கள் அப்பா எங்கள் வீட்டு கதவு இருக்கும். அண்ட் பின்னாலேயும் திருப்பியும் 10 grounds, இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடமும். ஸோ ஃப்ரண்ட் 10 grounds, பேக் 10 grounds, நுங்கம்பாக்கம் ஹை ரோட்லேருந்து திருமூர்த்தி நகர் செகண்ட் ஸ்ட்ரீட் 5th street மட்டும் இந்த அப்பாவோட லேண்ட் இருந்தது. அண்டு அங்கே வந்து நிறையா ஃபேன்ஸ் வருவாங்க. அப்பாவோட பர்த்டேக்கு கூட்டம் கூட்டமாக, ஒரே கூட்டமாக இருக்கும். நிறைய பேர் வந்து மாலையாக போட்டு கேக்கெல்லாம் வெட்டிலாம் பண்ணுவாங்க. அண்ட் ஆஸ் டேஸ் குறைஞ்சி குறைஞ்சிட்டு, ஐ மீன் அப்பாவுக்கு வயசு குடிண்டே வர்றது மட்டும், இப்போ எங்கள் வீட்டில் இங்கே உப்பினான்னு உள்ள வீட்டில் வந்து இருந்தாங்க. அங்கே நிறைய ஒரு 25-30 ஃபேன்ஸ் வருவாங்க. நான் முதலையே கேக் வாங்கி வச்சு அவள் வந்து மாலை கொண்டு வந்து போடுவாங்க. நான் நிறையா கேக்கு அவளுக்கெல்லாம், நாங்கள் பக்கத்தில் இருக்கிற சங்கீதாலேருந்து ஃபுல்லாக எல்லாருக்கும் டிஃபன் வாங்கி, பாம்பூர்லேருந்து ஃபஸ்ட்டு பாம்பூர்லேருந்து அவங்களுக்கு வந்து இட்லி சட்னி சாம்பார்லாம் பக்கெட் பக்கெட்டாக வாங்கி எல்லோரும் உட்கார வச்சு பிளேட்டில் வந்து சாப்பாடு போட வச்சு, அப்புறம் கேக்கெல்லாம் வெட்டி கேக் வெட்டினதுக்கப்புறம் டிஃபன் கொடுத்து எல்லோரும் நல்லா பேசிட்டு அப்போட சந்தோஷமாக இது பண்ணிவிட்டு அப்போட பழைய பாட்டெல்லாம் பாடிட்டு போவாங்க. அப்புறம் நாளாக அப்பாவோட ஃபேன்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தராக குறைஞ்சிட்டே வந்து, இப்போ அப்பாவே இல்லை, இருந்தால் கூட பல வருஷம் அந்த ஃபேன்ஸ் வந்துட்டே இருந்தாங்க. எங்கள் டெம்பிள், எங்களோட ஹாஸ்பிட்டல் விநாயகர் டெம்பிள்லேயே அப்பாவோட ஃபோட்டோ வச்சு டேபிள் வச்சு நிறைய பூலாம் போட்டு வச்சுருப்போம். அவள் வந்து அங்கே போய் இருந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பா இருந்தபோது என்னெல்லாம் பண்ணினாங்க, இன்ட்ரெஸ்டிங் இவெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து திருப்பியும் நான் இப்போ தான் சங்கீதாலேயே கூட்டி கொண்டு போய் அங்கே சாப்பாடோ என்ன வேணாலும் கூட போட சொல்வேன். முன்ன நிறைய பேருக்கு பணமும் கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் இன்னி மட்டும் அப்பாவோட ஃபேன்ஸு யார், அவங்களோட குழந்தைக்கு கல்யாணமா இல்லை அவங்களோட பேரன் பேத்தி யாருக்காவது கல்யாணமா, என்னை வந்து அப்பாவோட ஃபேனுன்னு சொல்லி கூப்பிடுச்சேன். எல்லாத்துக்கும் நான் போயிட்டு இருந்தேன். 60th கல்யாணம், 80th கல்யாணம் அதுக்கெல்லாம் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் நான் அட்டென்ட் பண்ணுவேன். அப்போ அப்பாவோட ஃபேன்ஸு யாராவது லெட்டர் போட்டால் அதுக்கு என் கையாலேயே பதில் எழுதி போட்டுருந்தேன். அப்பா இருக்கச்சு, அப்பாவுக்கு சாக்கு சாக்காக வரும். அப்பா ரொம்ப கரெக்டாக டிசிப்ளின்டாக, ரொம்ப ஒன்றில் வந்து நாட் ஆன்சர்ட் ஒன்றில் ஆன்சர்டு ஃபைல் போட்டிருக்கோம். அண்ட் ஒரே மாதிரியான ஃபோட்டோஸ் நிறைய வச்சுருப்பான், அதை கிளிப் பண்ணி கிளிப் பண்ணி அனுப்பி விடுவான். ஸோ அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால் அதே ஹேபிட்டு நான் பதில் போடுவேன். அண்ட் சம்டைம்ஸ் அடித்து லெட்டர் அடிச்சுட்டு கைத்து போடுவேன். அண்டு அதே மாதிரி நான் கற்றுக்காத ஒரு ஹேபிட் அப்பாக்கிட்டேருந்து, அப்பா அந்த ஹோன் கோ டைரி ஃப்ரம் மவுண்ட் ரோடு ஹெகின் பாதம்ஸ்லேருந்து எவ்ரி எண்ட் ஆஃப் த இயர் வந்து வாங்கி வந்துடுவா. எங்கள் எல்லா குழந்தைகளும் ஒரு குழந்தையும் உருப்படியாக நாங்கள் டைரி எழுதினா மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. பட் அப்பா எவ்ரி டே அந்த இன்சிடென்ஸு கண்டினியூஸாக இரோட் 35-36 டைரி எங்கிட்ட இருந்தது. அது வந்து ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாம் தனியாக ஒரு புக்கு ஃபோன்ஸு, என்னோடய ஃபோன் நம்பர் அட்ரெஸும் 100 புக்கில் இருக்கும். வந்து ஹைலி டிசிப்ளின்டு அண்ட் ஹைலி சிஸ்டமேட்டிக்கு, வெரி நைஸ் மேன். மெனி திங்ஸ் அங்கே கற்றுண்டு, பட் என்னால் டைரி எழுத முடியல. ட்ரை பண்ணி பார்த்தேன், எவ்ரி இயர் ஐ ஸ்டார்ட் இன் த பீரிங், அவ்வளோதான். அப்புறம் ஒன்றுமே இருக்காது. ஜான்வரிக்கு அப்புறம் ஐ குடன் டூ தட். பட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபோன் நம்பர்ஸ் அது இது, ரிப்ளைங் லெட்டர்ஸு அதெல்லாம் மட்டும் ஐ ஹவ் லேர்ன்ட், மெனி திங்ஸ் ஐ ஹவ் லேர்ன் ஃப்ரம் ஹிம். ஸோ இப்போ வந்து ஃபேன்ஸு இல்லை, யாரும் இல்லை, அப்பாவும் இல்லை, அவளே இல்லை. பட் இருந்தால் கூட அந்த டேஸில் கால்ஸ் வரும், நிறைய பேர் விஷ் பண்ணுவாங்க. இப்போ அப்பாவோட 100th வயசுக்கு லாட் ஹை ரெஸ்பான்ஸ்னால் அப்படி ஒரு ஹை ரெஸ்பான்ஸு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எவ்வளோ பேர் அப்பாவை நினச்சிட்டு இருக்காங்க. இன்னி மட்டும் எந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் என்னை எங்கே பார்த்தாலும் பீப்புள் ரெக்கக்னைஸ் மீ, என் ஃபேஸை பார்த்து தே ரெக்கக்னைஸ், நீங்கள் ஜெமினிக்கு ரிலேஷனாக அப்படின்னு கேட்பாங்க. இப்போ என்னை கமலா செல்வராஜான்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல ஃபேஸ் ரெசம்பிளன்ஸு அப்பாவோட ஜாட எனக்கு ஜாஸ்தியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் வெரி லக்கி. அந்த மாதிரி அப்பா பற்றி மல நல்ல நல்ல குணங்கள். இந்த 100th வருஷம் நாங்கள் காமராஜர் நகரத்தை புக் பண்ணி வச்சுருந்தோம் கிராண்டாக பண்ணணும்னு சொல்லி. அன்ஃபார்ச்சுனேட்லி பிகாஸ் ஆஃப் பேண்டமிக் ஒன்றும் பண்ண முடியல. இருந்தால் கூட இன் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வே ரொம்ப ஜோராக முடிஞ்சுது. இந்த யூடியூப் வழியாக நிறைய பேர் அப்பா பற்றி பேசினாங்க. அப்பாவோட க்ளோஸாக நடித்தவங்க உங்களுக்கே தெரியும், நீங்களே பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயங்கள் அப்பா பற்றி சொன்னாங்க.
அண்ட் அந்த ஃபஸ்ட்டு நேம் வந்து பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். எல்லோரும் சொன்னாங்க ரொம்ப அழகாக பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா படித்தவர், ஹேண்ட்ஸம் எல்லாம் சொன்னாங்க. எங்களுக்கு இமெயில் லெட்டர்ஸும் வந்துருந்தது. அவள் எல்லாருக்கும் நான் இது வழியாகவே நான் தேங்க்யூ சொல்லிடுறேன். ஓகே.